ஆக்ட்ரஸ் குஷ்பு 29 செப்டம்பர் மாதம் 1970 வருடம் பிறந்தார். இவர் மும்பையை சேர்ந்தவர். இவர் ஒரு இந்திய நடிகை ஆவார். ஆக்டர், டைரக்டர் மற்றும் ப்ரொடியூசராக உள்ள சுந்தர்சி அவர்களுடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளன. குஷ்பு நடித்த திரைப்படங்கள். முதல் திரைப்படம் 1988 வருடம் வெளிவந்த தர்மத்தின் தலைவன், கேரக்டர் தேவி. 2வது திரைப்படம் 1989 வருடம் வெளிவந்த வருஷம் 16, கேரக்டர் ராதிகா. 3வது திரைப்படம் 1989 வருடம் வெளிவந்த வெற்றி விழா, கேரக்டர் ஜெயா. 4வது திரைப்படம் 1990 வருடம் வெளிவந்த பாட்டுக்கு நான் அடிமை, கேரக்டர் ஜூலி. 5வது திரைப்படம் 1990 வருடம் வெளிவந்த கிழக்கு வாசல் திரைப்படம், இதில் செல்வி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 6வது திரைப்படம் 1990 வருடம் வெளிவந்த நானும் இந்த ஊருதான் திரைப்படம். 7வது திரைப்படம் 1990 வருடம் வெளிவந்த ஆரத்தி எடுங்கடி திரைப்படம், இதில் மீரா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 8வது திரைப்படம் 1990 வருடம் வெளிவந்த மை டியர் மார்த்தாண்டன் திரைப்படம், இதில் ராணி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 9வது திரைப்படம் 1990 வருடம் வெளிவந்த தாலாட்டு பாடவா திரைப்படம், இதில் நர்மதா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 10வது திரைப்படம் 1990 வருடம் வெளிவந்த எங்கிட்ட மோதாதே திரைப்படம், இதில் சரோஜா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 11வது திரைப்படம் 1990 வருடம் வெளிவந்த மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படம், இதில் ஷாலினி சிவராமன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 12வது திரைப்படம் 1990 வருடம் வெளிவந்த நடிகன் திரைப்படம், இதில் கீதா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 13வது திரைப்படம் 1991 வருடம் வெளிவந்த சின்ன தம்பி திரைப்படம், இதில் நந்தினி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 14வது திரைப்படம் 1991 வருடம் வெளிவந்த விக்னேஸ்வர் திரைப்படம், இதில் ரம்யா ராஜேந்திரன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 15வது திரைப்படம் 1991 வருடம் வெளிவந்த இரவு சூரியன் திரைப்படம். 16வது திரைப்படம் 1991 வருடம் வெளிவந்த கிழக்கு கரை திரைப்படம், இதில் மகாலட்சுமி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 17வது திரைப்படம் 1991 வருடம் வெளிவந்த நாட்டுக்கு ஒரு நல்லவன் திரைப்படம், இதில் ரேகா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 18வது திரைப்படம் 1991 வருடம் வெளிவந்த பிரம்மா திரைப்படம், இதில் ஜெனிஃபர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 19வது திரைப்படம் 1992 வருடம் வெளிவந்த மன்னன் திரைப்படம், இதில் மீனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 20வது திரைப்படம் 1992 வருடம் வெளிவந்த ரிக்ஷா மாமா திரைப்படம், இதில் கௌரி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 21வது திரைப்படம் 1992 வருடம் வெளிவந்த பாண்டித்துறை திரைப்படம், இதில் முத்துலக்ஷ்மி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 22வது திரைப்படம் 1992 வருடம் வெளிவந்த சிங்காரவேலன் திரைப்படம், இதில் சுமதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 23வது திரைப்படம் 1992 வருடம் வெளிவந்த சேவகன் திரைப்படம், இதில் அஞ்சலி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 24வது திரைப்படம் 1992 வருடம் வெளிவந்த இது நம்ம பூமி திரைப்படம், இதில் நந்தினி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 25வது திரைப்படம் 1992 வருடம் வெளிவந்த அண்ணாமலை திரைப்படம், இதில் சுப்பு என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 26வது திரைப்படம் 1992 வருடம் வெளிவந்த அம்மா வந்தாச்சு திரைப்படம், இதில் நந்தினி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 27வது திரைப்படம் 1992 வருடம் வெளிவந்த நாளைய செய்தி திரைப்படம், இதில் அனு என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 28வது திரைப்படம் 1992 வருடம் வெளிவந்த பாண்டியன் திரைப்படம், இதில் ரேகா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 29வது திரைப்படம் 1993 வருடம் வெளிவந்த மரவன் திரைப்படம், இதில் தங்கதை என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 30வது திரைப்படம் 1993 வருடம் வெளிவந்த புருஷ லக்ஷணம் திரைப்படம், இதில் அபிராமி அலை சமு என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 31வது திரைப்படம் 1993 வருடம் வெளிவந்த உத்தமராசா திரைப்படம், இதில் மீனாட்சி அலைஸ் மீனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 32வது திரைப்படம் 1993 வருடம் வெளிவந்த தர்மசீலம் திரைப்படம், இதில் துர்கா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 33வது திரைப்படம் 1993 வருடம் வெளிவந்த காத்திருக்க நேரமில்லை திரைப்படம், இதில் பவானி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்.
34வது திரைப்படம் 1993 வருடம் வெளிவந்த பிரதாப் திரைப்படம், இதில் அஞ்சலி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 35வது திரைப்படம் 1993 வருடம் வெளிவந்த ரோஜாவை கிளாத திரைப்படம், இதில் அனு என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 36வது திரைப்படம் 1993 வருடம் வெளிவந்த வேடன் திரைப்படம், இதில் உஷா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 37வது திரைப்படம் 1993 வருடம் வெளிவந்த கேப்டன் மகள் திரைப்படம், இதில் ஸ்ரீரஞ்சனி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 38வது திரைப்படம் 1993 வருடம் வெளிவந்த ஜாதி மல்லி திரைப்படம், இதில் ஸ்ரீரஞ்சனி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 39வது திரைப்படம் 1993 வருடம் வெளிவந்த நம் நாட்டு ராஜாக்கள் திரைப்படம், இதில் பிரியா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 40வது திரைப்படம் 1994 வருடம் வெளிவந்த இந்து திரைப்படம், இதில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துள்ளார். 41வது திரைப்படம் 1994 வருடம் வெளிவந்த வா மகளே வா திரைப்படம், இதில் உமா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 42வது திரைப்படம் 1994 வருடம் வெளிவந்த மனசு ரெண்டும் புதுசு திரைப்படம், இதில் லக்ஷ்மி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 43வது திரைப்படம் 1994 வருடம் வெளிவந்த நாட்டாமை திரைப்படம், இதில் லக்ஷ்மி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 44வது திரைப்படம் 1994 வருடம் வெளிவந்த வனஜா கிரிஜா திரைப்படம், இதில் வனஜா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 45வது திரைப்படம் 1995 வருடம் வெளிவந்த சின்ன வாத்தியார் திரைப்படம், இதில் ஜானகி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 46வது திரைப்படம் 1995 வருடம் வெளிவந்த கருப்பு நிலா திரைப்படம், இதில் நந்தினி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 47வது திரைப்படம் 1995 வருடம் வெளிவந்த மறைமாமன் திரைப்படம், இதில் இந்து என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 48வது திரைப்படம் 1995 வருடம் வெளிவந்த நாட்டுப்புறப்பாட்டு திரைப்படம், இதில் பாரிஜாதம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 49வது திரைப்படம் 1995 வருடம் வெளிவந்த வரர் சண்டியர் என்ற திரைப்படம், இதில் மீனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 50வது திரைப்படம் 1995 வருடம் வெளிவந்த எம் பொண்டாட்டி நல்லவர் திரைப்படம், இதில் ராதிகா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 51வது திரைப்படம் 1995 வருடம் வெளிவந்த கோலங்கள் திரைப்படம், இதில் கங்கா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 52வது திரைப்படம் 1995 வருடம் வெளிவந்த முத்துக்குளிக்க வாரிகளா திரைப்படம், 53வது திரைப்படம் 1995 வருடம் வெளிவந்த தேடி வந்த ராசா திரைப்படம், இதில் தேவி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 54வது திரைப்படம் 1995 வருடம் வெளிவந்த பாட்டு படவா திரைப்படம், இதில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துள்ளார். 55வது திரைப்படம் 1996 வருடம் வெளிவந்த எனக்கு ஒரு மகன் பிறப்பான் திரைப்படம், இதில் சுவாதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 56வது திரைப்படம் 1996 வருடம் வெளிவந்த இரட்டை ரோஜா திரைப்படம், இதில் பிரியா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 57வது திரைப்படம் 1996 வருடம் வெளிவந்த முத்துக்குளிக்க வாரியலா திரைப்படம், 58வது திரைப்படம் 1996 வருடம் வெளிவந்த கோபாலா கோபாலா திரைப்படம், இதில் உஷா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 59வது திரைப்படம் 1997 வருடம் வெளிவந்த எட்டுப்பட்டி ராசா திரைப்படம், இதில் பாண்டியம்மா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 60வது திரைப்படம் 1997 வருடம் வெளிவந்த தாலி குடிசு திரைப்படம், இதில் சீதா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 67வது திரைப்படம் 1997 வருடம் வெளிவந்த கல்யாண வைபவம் திரைப்படம், இதில் ரம்யா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 62வது திரைப்படம் 1997 வருடம் வெளிவந்த பத்தினி திரைப்படம், 63வது திரைப்படம் 1997 வருடம் வெளிவந்த வாசுகி திரைப்படம், இதில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துள்ளார். 64வது திரைப்படம் 1998 வருடம் வெளிவந்த கலர் கனவுகள் திரைப்படம், இதில் பூஜா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 65வது திரைப்படம் 1998 வருடம் வெளிவந்த துள்ளி திரிந்த காலம் திரைப்படம், இதில் கௌசல்யா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 66வது திரைப்படம் 1998 வருடம் வெளிவந்த பொண்ணு விளையிற பூமி திரைப்படம், இதில் புஷ்பா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 67வது திரைப்படம் 1998 வருடம் வெளிவந்த வீர தலாட்டு திரைப்படம், 68வது திரைப்படம் 1998 வருடம் வெளிவந்த ஜாலி திரைப்படம், 69வது திரைப்படம் 1998 வருடம் வெளிவந்த கல்யாண கலாட்டா திரைப்படம், இதில் ஜெனிஃபர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 70வது திரைப்படம் 1998 வருடம் வெளிவந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படம், இதில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துள்ளார்.
71வது திரைப்படம் 1998 வருடம் வெளிவந்த சிம்ம ராசி திரைப்படம். இதில் சிவகாமி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 72வது திரைப்படம் 1998 வருடம் வெளிவந்த வீரம் விளைஞ்ச மண்ணு திரைப்படம். இதில் செவன் அம்மா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 73வது திரைப்படம் 1998 வருடம் வெளிவந்த குரு பார்வை திரைப்படம். இதில் சாந்தி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 74வது திரைப்படம் 1999 வருடம் வெளிவந்த பொண்ணு வீட்டுக்காரன் திரைப்படம். இதில் மிஸ்ஸஸ் ஜீவா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 75வது திரைப்படம் 1999 வருடம் வெளிவந்த உன்னை தேடி திரைப்படம். இதில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துள்ளார். 76வது திரைப்படம் 1999 வருடம் வெளிவந்த உள்ளத்தை கில்லாதே திரைப்படம். 77வது திரைப்படம் 1999 வருடம் வெளிவந்த சுயம்வரம் திரைப்படம். இதில் மிஸ்ஸஸ் அருணாச்சலம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 78வது திரைப்படம் 1999 வருடம் வெளிவந்த வெள்ளக்கேத்த வீக்கம் திரைப்படம். இதில் சுகுணா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 79வது திரைப்படம் 1999 வருடம் வெளிவந்த மலபார் போலீஸ் திரைப்படம். இதில் சின்ன சுவாமிஸ் ஒய்ஃபாக நடித்துள்ளார். 80வது திரைப்படம் 1999 வருடம் வெளிவந்த மின்சார கண்ணா திரைப்படம். இதில் இந்திரா தேவி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 81வது திரைப்படம் 1999 வருடம் வெளிவந்த மனைவிக்கு மரியாதை திரைப்படம். இதில் ட்ரைபல் கேர்ளாக நடித்துள்ளார். 82வது திரைப்படம் 1999 வருடம் வெளிவந்த குடும்ப சங்கிலி திரைப்படம். 83வது திரைப்படம் 2000 வருடம் வெளிவந்த அலைப்பாய்தே திரைப்படம். இதில் மீனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துள்ளார். 84வது திரைப்படம் 2000 வருடம் வெளிவந்த கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை திரைப்படம். இதில் மீனாட்சி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 85வது திரைப்படம் 2000 வருடம் வெளிவந்த மகளிர்காக திரைப்படம். இதில் பவானி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 86வது திரைப்படம் 2000 வருடம் வெளிவந்த புரட்சிக்காரன் திரைப்படம். 87வது திரைப்படம் 2000 வருடம் வெளிவந்த உன்னை கண் தேடுதே திரைப்படம். இதில் வைதேகி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 88வது திரைப்படம் 2000 வருடம் வெளிவந்த சின்ன சின்ன கண்ணிலே திரைப்படம். இதில் ரதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 89வது திரைப்படம் 2000 வருடம் வெளிவந்த குரோதம் 2 திரைப்படம். இதில் லதா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 90வது திரைப்படம் 2000 வருடம் வெளிவந்த கரிச காட்டு பூவே திரைப்படம். இதில் ஆண்டாள் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 91வது திரைப்படம் 2000 வருடம் வெளிவந்த சிம்மாசனம் திரைப்படம். இதில் மிஸ்ஸஸ் சக்திவேல் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 92வது திரைப்படம் 2000 வருடம் வெளிவந்த வீரநடை திரைப்படம். இதில் மல்லிகா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 93வது திரைப்படம் 2001வது வருடம் வெளிவந்த காற்று கெனவேலி திரைப்படம். இதில் லக்ஷ்மி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 94வது திரைப்படம் 2001வது வருடம் வெளிவந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படம். இதில் லக்ஷ்மி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 95வது திரைப்படம் 2002வது வருடம் வெளிவந்த ஸ்ரீ பண்ணாரி அம்மன் திரைப்படம். இதில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துள்ளார். 96வது திரைப்படம் 2005வது வருடம் வெளிவந்த ஜூனார் திரைப்படம். இதில் அமுதா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 97வது திரைப்படம் 2005வது வருடம் வெளிவந்த வெற்றிவேல் சக்திவேல் திரைப்படம். இதில் காமாட்சி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 98வது திரைப்படம் 2005வது வருடம் வெளிவந்த பவர் ஆஃப் உமன் திரைப்படம். இதில் ஜோதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 99வது திரைப்படம் 2007வது வருடம் வெளிவந்த பேகம் திரைப்படம். இதில் செல்வி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 100வது திரைப்படம் 2007வது வருடம் வெளிவந்த பெரியார் திரைப்படம். இதில் மணியம்மை என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 101வது திரைப்படம் 2008வது வருடம் வெளிவந்த பழனி திரைப்படம். இதில் கற்பகாம்பாள் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 102வது திரைப்படம் 2008வது வருடம் வெளிவந்த குஷேலன் திரைப்படம். இதில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துள்ளார். பாடல் சினிமா. 103வது திரைப்படம் 2009வது வருடம் வெளிவந்த வில்லு திரைப்படம். இதில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துள்ளார். 104வது திரைப்படம் 2009வது வருடம் வெளிவந்த சற்று முன் கிடைத்த தகவல் திரைப்படம். இதில் டாக்டர் ராதா என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 105வது திரைப்படம் 2010வது வருடம் வெளிவந்த வாடா திரைப்படம். இதில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துள்ளார். 106வது திரைப்படம் 2011வது வருடம் வெளிவந்த பொன்னா சங்கர் திரைப்படம். இதில் தாமரை என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்.
107வது திரைப்படம் 2011 வருடம் வெளிவந்த இளைஞன் திரைப்படம். இதில் வள்ளி அம்மாயி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 108வது திரைப்படம் 2013 வருடம் வெளிவந்த தீயா வேலை செய்யணும் குமார் திரைப்படம். இதில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துள்ளார். 109வது திரைப்படம் 2015 வருடம் வெளிவந்த ஆம்பள திரைப்படம். இதில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துள்ளார். பாடலான ஏஏ என்ற பாடல். 110வது திரைப்படம் 2016 வருடம் வெளிவந்த அரண்மனை 2 திரைப்படம். இதில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துள்ளார். பாடலான அம்மன் என்ற பாடலில் நடித்துள்ளார். 111வது திரைப்படம் 2018 வருடம் வெளிவந்த டிராஃபிக் ராமசாமி திரைப்படம். இதில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துள்ளார். 112வது திரைப்படம் 2021 வருடம் வெளிவந்த அண்ணாத்தே திரைப்படம். இதில் அங்கையர் கண்ணி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். 113வது திரைப்படம் 2022 வருடம் வெளிவந்த முதல் நீ முடிவும் நீ திரைப்படம். இதில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துள்ளார். 114வது திரைப்படம் 2023 வருடம் வெளிவந்த ஹரா. தேங்க்யூ வியூவர்ஸ்.